தொல்லை கொடுத்து வந்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தர்மபுரி மாவட்டம் அரூர் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் தர்மபுரி நகர காவல் நிலையத்தில் தனது கணவருடன் புகார் ஒன்றை அளித்தார். அதில் தர்மபுரி அடுத்துள்ள நூலவள்ளி பகுதியைச் சேர்ந்த ரவி என்பவர் தனது செல்போனில் தொடர்ந்து 3 நாட்களாக தொடர்பு கொண்டு ஆபாசமாக பேசுவதாகவும், ராங் நம்பர் என கட் செய்தாலும் மீண்டும் மீண்டும் போன் செய்தும் வாட்ஸ்ஆப்பில் ஆபாசமாக மெசேஜ் அனுப்பியும் தொல்லை கொடுத்ததாக கூறியுள்ளார். அதுக்கப்புறமும் எனக்கு வந்து கால் பண்ணி டார்ச்சர் பண்ணதுனால ஒரு கட்டத்தில் நான் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஹெல்ப்போட அவனோட அட்ரஸை கண்டுபிடிச்சி வீட்டுக்கு போயிட்டு ஏன் அப்படி எல்லாம் பண்ணன்னு சொல்ல கேட்டு மொபைல் வாங்கிட்டு வந்துட்டான். ஆனால் அவன் மொபைல் வாங்கிட்டு வந்துட்டு சர்ச் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா பல உண்மைகள் கிட்டத்தட்ட ஒரு 50 பொண்ணுங்களோட லைஃப்பில் விளையாடி பிளாக்மெயில் பண்ணிவிட்டு வீடியோ இருக்குது ஆடியோ இருக்குன்னு சொல்லிட்டு பேசிட்டு எல்லாரையும் பிளாக்மெயில் பண்ணிட்டுருக்கான். இது மாதிரி என்ன மாதிரி எல்லா பொண்ணுங்களும் வெளியே வரணும், எல்லாருடைய லைஃப்பை வந்து ஸ்பாயில் ஆகுது சார். இதற்கிடையே ரவியின் தொல்லையால் கோபமடைந்த அந்த பெண்ணின் கணவர் தெரிந்த நண்பர்கள் உதவியுடன் ரவியின் வீட்டு முகவரியை கண்டுபிடித்து சரியான கவனிப்பு கொடுத்துள்ளார். மேலும் அவனுடைய செல்போனை பறிக்க முயற்சித்த போது அதிகமாக போட்டோ மற்றும் வீடியோக்களை அவன் அழித்துள்ளான். விடாமல் செல்போனை பறித்து பார்த்ததில் ரவியும் அவனுடைய நண்பர் நரசிம்மனும் சேர்ந்து நடத்திய திருவிளையாடல்களை கண்டு அதிர்ந்தனர். வாட்ஸ்ஆப் மற்றும் ஃபேஸ்புக்கில் தர்மபுரியைச் சேர்ந்த திருமணமான பெண்களின் புகைப்படம் இருந்தால் அதில் உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு இருவரும் வலை வீசியுள்ளனர். அவர்களின் பேச்சுக்கு உடன்படும் பெண்களின் போன் உரையாடல்கள் மற்றும் போட்டோக்களை வைத்துக் கொண்டு தொடர்ந்து ஆசைக்கு இணங்க மிரட்டி வந்திருப்பது தெரிய வந்துள்ளது. நான் தப்பா எடுத்ததுன்னா நான் என் ஃப்ரெண்டுக்கு தான் போன் பண்ணி தப்பா பேசுறேன். தப்பா எடுத்தது உங்க வைப்பு எனக்கு தெரியாது. பாதிக்கப்பட்ட பெண் தனது கணவருடன் கொடுத்த புகாரின் அடிப்படையில் ரவி மற்றும் அவனது நண்பன் நரசிம்மனை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இவர்களது தொல்லையால் பாதிக்கப்பட்ட மற்றொரு பெண் தர்மபுரி நகர் காவல் நிலையத்தில் கடந்த 12ஆம் தேதி புகார் அளித்ததன் பேரில் காவல்துறை அதிகாரி ஒருவர் ரவியிடம் செல்போனில் விசாரித்துள்ளார். அப்போது தான் வேலூரை சேர்ந்த விஜய் எனவும் தோழி சிம்ரனுக்கு போன் செய்தேன் என்று அப்பாவியைப் போல கெஞ்சி நடித்து தப்பியதும் தெரிய வந்துள்ளது. ஒரு சில பெண்கள் மட்டும் துணிச்சலுடன் புகார் அளித்து உண்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நிகழ்ந்த